வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிகார ஸ்தலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீலாகுன்னு கூட சொல்லலாம், ஒரு கோவில் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில். உங்கள் எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அகோபலம் சொல்லுவாங்க சில பேர், அகோபிலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த அகோபிலம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அகோபிலத்தை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய நவ நரசிம்மர்கள் பற்றியான முழு தகவல்களும், என்னென்ன நரசிம்மர் என்னென்ன தோஷங்களை நமக்கு நிவர்த்தி செய்கிறாரு, என்ன பாவ சாப தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இடங்கள் தான் அகோபிலம். இந்த அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நவ நரசிம்மர்களை நம்ம ஒரு காணொளி மூலம் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு மலை சார்ந்த ஒரு பகுதி தான். சகல பாவ சாப தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அகோபலம், இல்லைனா அகோபிலம் அப்படின்னு சொல்லலாம். ஆந்திர மாநிலத்தில் உள்ள ரெண்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த அகோபிலம். மற்றொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்கண்ட தெய்வமாய் கலியுக வரதனாய் திருமலையாய் எழுந்திய சேவை சாதிக்கும் திருப்பதி. ஓகேங்களா, அகோபிலம் அப்படின்ற இந்த திவ்ய தேசம் ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் இருக்குங்க. அகோ என்றால் சிங்கம், பிலம் என்றால் குகை. கிழக்கு தொடர்ச்சி மலையில் கருப்பு மலையில் உள்ள அகோபிலத்தில் 9 நவ கிரகங்களின் அம்சமாக 9 நரசிம்ம மூர்த்தியாக சேவை சாதிக்கின்றார் பெருமாள். இது நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்த தலமாக இது கருதப்படுது. இங்கு பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்ததால் மூலவர் பிரகலாத வரதன் எனப்படுகிறார். மலைக்கோவில்ல பிரகலாதனுக்காக நரசிம்மர் வெளிப்பட்ட அந்த தூண் உக்ரஸ்தம்பம் அப்படின்ற ஒரு தூண் இன்னமும் இருக்கு. திருமாலின் நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க விரும்புவதாக கருடன் கேட்க பகவான் அகோபிலத்தில் 9 நரசிம்ம வடிவங்களில் கருடனுக்கு காட்சி கொடுக்கிறார். கருட பகவான் அந்த சமயத்துல நரசிம்ம மூர்த்தங்களை பூஜித்து வழிபட்டதாக தல புராணம் கூறுகிறது. இங்குள்ள அகோபில மடம் ஆதிவன் சடகோப மகாதேசிகரால் நிறுவப்பட்டது. இதுவே தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஒரு வைணவ மடமாக இது கருதப்படுகிறது. இந்த மடத்தின் முதல் ஜீயரான இவருக்கு அழகிய சிங்கர் அப்படின்ற பட்டமும் உண்டு. அகோபிலம் என்னும் திவ்ய தேசத்தில் நரசிம்மர் அகோபலம் என்று சிறப்பித்து சொல்லும் விதத்தில் சேவை சாதிக்கிறார். இரண்யனை சம்ஹாரம் செய்த போது நரசிம்மரை பணிந்து நின்ற தேவர்கள் எல்லோரும் அகோபலம் அகோபலம் என்று சொல்லி வணங்கினர். அகோபிலம் என்பதற்கு சிங்க குகை என்பது பொருள். அகோபலம் என்றால் ஆச்சரியம், ஆச்சரியமிக்க பலம் கொண்டவர் என்று பொருள். இரண்டு தலங்களாக அமைந்துள்ளது இந்த அகோபில கஷேத்திரம். கீழ் அகோபிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகலாத வரதர் ஆலயமும், மேல் அகோபிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகோர நரசிம்மர் ஆலயமும் அமைந்துள்ளன. மலை அடிவாரம் கீழ் அகோபிலம் என்று அழைக்கப்படுகின்றது. அடிவாரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் சுமார் 3000 அடி உயரத்தில் உள்ள மலைப்பகுதி மேல் அகோபிலம் என்று அழைக்கப்படுகின்றது. மற்ற நவநரசிம்மர் ஆலயங்கள் சுற்றிலும் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ளது. மலையேற்றம் மற்றும் நடைப்பயணம் அவசியம் என்பதால் அந்த எம்பெருமானின் அருளும் உண்மையான உடல் உறுதியும் இருந்தால் மட்டும்தான் இந்த நவ நரசிம்மர்களும் நம்மால் சேவிக்க முடியும். எனவேதான் திருமங்கை ஆழ்வார் தமது பாசுரத்தில் வந்து தெய்வங்களால் மட்டுமே தரிசிக்க முடியும் அப்படின்னு பாடியிருக்காங்க.
நரசிம்மர் அவதாரம் எடுத்த தூணும் நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்ட இடமும் இன்னும் அங்குள்ளது. மலையடிவார கோயிலின் முன்பு 85 அடி உயரம் உள்ள ஒரே கல்லாலான தூண் ஒன்று உள்ளது. இதை ஜெயஸ்தம்பம், அதாவது வெற்றி தூண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூணை பூமிக்கடியில் 30 அடி தோண்டி நிலைநிறுத்தி உள்ளார்கள் என்பது ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இந்த தூணின் முன்பு நாம் மனமுருகி வேண்டினால் நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ராமபிரான் சீதையை தேடி வரும்போது இந்த தூணின் முன்பு வழிபாடு செய்ததாகவும், வழிபாடு செய்தவுடன் சீதை கிடைத்து விட்டது போன்ற உணர்வு ராமனுக்கு ஏற்பட்டதாகவும் புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. புகழ்பெற்ற இந்த அகோபிலம் தலம் அமைந்துள்ள மலைப்பகுதி ஆதிசேஷன் போன்ற தோன்றத்தில் அமைந்துள்ளது. இம்மலைத்தொடரின் ஒரு பக்கம் திருமலை அமைந்திருக்க இன்னொரு பக்கம் ஸ்ரீசைலம் விலகுகிறது. கருடன் பக்கம் திருமலை அமைந்திருக்க இன்னொரு பக்கம் ஸ்ரீசைலம் விளங்குகிறது. கருடன் வழிபட்ட 9 நரசிம்ம மூர்த்தங்களும் சுயந்து வடிவங்களே. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகோபில நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா குரு. உக்ரமூர்த்தியான இவர் மலை மீது எழுந்தருளியுள்ளார். புராதான பெருமாள் இவரே. அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்கவ நரசிம்மர். இவரை வந்து சூரியன்னு சொல்லப்படுறாங்க. மலையடிவாரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இவர் இருக்கிறாரு. ராமரால் வழிபட்டவர் இவர். பார்கவன் என்பது ராமபிரானின் திருப்பெயர்களில் ஒன்று. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா யோகானந்த நரசிம்மர். இவர் சனியின் ஆதிக்கம், சனி அப்படின்னு சொல்லப்படுது. மலை மீது தென்கிழக்கு திசையில 4 கிலோமீட்டர் தூரத்தில் இவர் இருக்காரு. உக்ரமாக அவதரித்த நரசிம்மர் இங்கே யோக நிலையில் அமர்ந்துள்ளார். பிரகலாதனுக்கு யோகம் கற்பித்த மூர்த்தி இவர்தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சத்ராத நரசிம்மர். அவர் வந்து கேது. கீழகோபுரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அவர் இருக்காரு. குடை வடிவில் அமைந்துள்ள கோவிலில் பத்மபீடத்தில் அமர்ந்த வண்ணம் காட்சி தருகிறார் நரசிம்மர். அரிய வகை கருங்கல்லான திருவடிவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரோத, அதாவது வராக நரசிம்மர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராகு. பாபநாசினி நதிக்கரையின் கிழக்கில் லட்சுமி நரசிம்மரும் வராக நரசிம்மரும் கோவிலும் கொண்டுள்ளனர். இரட்டை நரசிம்மர் தலம் என்னும் பெயருடைய இவ்விடத்திலிருந்து பார்த்தால் வேதகிரி கருடாத்திரி மலைகளுக்கிடையே பள்ளத்தாக்கு நமக்கு தெரிகிறது. வராக குண்டத்திலிருந்து பாபநாசி நதி ஓடி வருவதும் நம்ம பார்க்க முடியுது. கராஞ்ச, அதாவது சாரங்க நரசிம்மர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன். மேல் அகோபுரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அவர் இருக்கார். இந்த கராஞ்ச மரத்தடியில் கோவில் கொண்டு கையில் வில்லேந்தி உள்ளதால் இந்த பெயர் அவருக்கு சூட்டப்பட்டிருக்கு. அடுத்தது 7வது பார்த்தீங்கன்னா மாலோல நரசிம்மர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரநாதி. மா என்றால் லட்சுமி, லோனன் என்றால் பிரியமுடையவன். நரசிம்மரின் உக்ரத்தை லட்சுமி தனித்தபடியால் லட்சுமி பிரியான பெருமாள் பிராட்டியை மடியில் அமர்த்தியபடி லட்சுமி நரசிம்மராக காட்சி கொடுக்கிறார். அகோபுரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கோவில் கொண்டுள்ளார். 8வது வந்து பார்த்தீங்கன்னா பாவன நரசிம்மர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதன். பவானி நதிக்கரையில் கோவில் கொண்டதால் இந்த பெயர் பெற்றிருக்கார். அகோபுரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தலத்தில் வருடாந்திர உற்சவம் மிகச்சிறப்பாக நடக்கும். 9வது நரசிம்மர் பார்த்தீங்கன்னா ஜுவால நரசிம்மர். செவ்வாய் மேருமலையில் வீற்றிருக்கிறார். இரண்யனை வதைத்தவர் இவர்தான். வதைத்த இடமும் இதுவென்கின்றனர். இந்த நரசிம்மரை தரிசிக்க மிக குறிய வழியில் செல்ல வேண்டும். 8 கைகளுடன் 4 கைகளுடன் 2 நரசிம்மர் திருவடிவங்கள் உள்ளன. மலையின் மேலும் கீழுமாக மொத்தம் 9 நரசிம்மர் கோயில்கள் உள்ளன. எனவே இதை நவநரசிம்ம கஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 9 கோயில்களும் தரிசித்தால் நவகிரகங்களை ஒன்றாக தரிசித்த பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். காலை முதலே கோவிலில் இருந்தால் மட்டுமே மலைக்குள் 9 நரசிம்மர்களையும் நம்ம ஒரே நாளில் தரிசிக்க முடியும். மேலே அகோபிலம் செல்ல ஆட்டோ வசதி இருக்கு. அதற்கு மேல் மலையேறிதான் 3 நரசிம்மர்களை நம்ம தரிசிக்க முடியும். மலையேற்றம் கொஞ்சம் கடினம்தான். போக வர 2 மணி நேரம் ஆகும். ஊன்றுகோல் அங்கே கிடைக்கிறது.
மீதி நரசிம்மர்களை தரிசிக்க வேண்டிய வசதி உள்ளது. அகோபுரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாப நரசிம்மரை தரிசிக்க போகும் பாதை மிகவும் கடினமாக உள்ளது. வாழ்வில் அதை கண்டிப்பா யாரும் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு நரசிம்மரையும் தரிசிக்க அருமையான அனுபவங்களை நம்மால் உணர முடிகிறது. அவன் அருளால் இருந்தால் மட்டுமே இதெல்லாம் தரிசிக்க வேண்டிய முடியும். ஆனாலும் வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய ஈர்ப்பு மிக்க திவ்ய திருத்தலம் இந்த அகோபிலம். மலை அடிவாரத்தில் உங்களை அழைத்து செய்யல நிறைய கைடுங்க அங்க இருக்காங்க. சிறு குழுவாக சேர்ந்து ஒரு கைடு என நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு குரூப் எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க கொஞ்சம் காசை நம்ம பேசி அவங்க கிட்ட கூட்டிட்டு போறாங்க. சென்னையில இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் இந்த கோவிலுக்கு நம்ம போனோம்னா. இந்த கோவிலுக்கு ஆலகட்டா 21 கிலோமீட்டர் தூரத்தில் ஒன்று இருக்கு, மற்றும் கடப்பாவிலிருந்து கடப்பா வந்து 70 கிலோமீட்டர் அகோபுலத்திலிருந்து பஸ் வசதி இருக்கு. நந்தியால் மற்றும் கர்னூல் ரயில் நிலையங்கள்லேருந்து கூட இதுக்கு பக்கத்தில் ஸ்டேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த அகோபில மலையத்துக்கு நீங்கள் சென்று வாருங்கள். இப்போ வாட்டர் பட்டு தண்ணி எப்படி இருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நரசிம்மர் வந்து வதம் செய்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஜுவால நரசிம்மர் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காற்றோட்டம், நல்ல ஒரு தூய்மையான ஒரு தண்ணீர் மலைச்சாரில் ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு நல்ல வைப்ரேஷன் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. இங்கே கண்டிப்பாக வந்து நீங்கள் போகும்போது இதை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உச்சி, அதாவது இங்கே தான் வந்து அந்த தூண் இருக்கிறதா சொல்லப்படுது. இது மேலே ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிரமமான ஒரு காரியமாக இருக்குது. எல்லாராலையும் இது மேலே ஏற முடியாது. ஏன்னா இது மேலே ஏறணுன்னா ரெண்டு கைகளை கால் கை ஊனி ரெண்டு கால்கள் ஊன் தரையில் இருந்து அப்படி தான், அதாவது ஒரு மிருகம் மாதிரி தான் நம்ம நடந்து இது மேலே போக வேண்டியதாக இருக்குது. ரொம்பவும் சிரமமான பாதை. இதனால் வந்து நிறைய பேர் அது மேலே ஏறுறது கிடையாது. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும் தான் சுற்றி இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சில மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய தூய்மையான தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சுத்தமாக இருக்குது. அருமையான தண்ணீர் அப்படியே எடுத்து நம்ம குடிக்க முடியும். அவ்வளவு தெளிந்த நீர். பல வியாதிகள் வந்து அங்கே போய் இந்த தண்ணீரை பருகும்போது குணமாகிறது அப்படின்னு அங்கிருந்து அவங்கெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதை பற்றி எல்லாமே நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூலிகைகள், அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த சஞ்சீவினி மூலிகை இதெல்லாமே கூட இங்கே கிடைக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த மூலிகைகள் பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சஞ்சீவி மூலிகை பற்றியோட சக்திகள். ஸோ அதனால் இந்த மலைப்பகுதிக்கு போயிட்டு நம்ம ஏறி இறங்கிட்டு வந்தாவே நம்முடைய பாதி நோய்கள் குணமடையுது அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. நிறைய பேர் வந்து இது பல வருஷங்களாக வந்துட்டு இருக்காங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இன்னொரு சன்னதி தான் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நவ நரசிம்மர்களில் இதுவும் ஒரு நரசிம்மர் சன்னதி, மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சன்னதி. முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சன்னதியில் வந்து ஒரு தூண் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தூண் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தூண் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நல்ல ஒரு உயரம், நல்ல சுத்தமாக இதுவாக இருந்துச்சு. அங்கே அந்த தூண்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது இப்போ யாருமே கொஞ்சம் பேர் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்டு அந்த தூண். இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அருமையான ஒரு வித்தியாசமான நிறைய மாற்றங்களாக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குளங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. மீன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் இருக்க போல மாதிரியான மீன்கள் மாதிரியே இல்லை, எல்லாமே வந்து ஒரு விதமான கலரில் இருந்துச்சு. அந்த மீன்களை பார்க்கும்போது நார்மலான மீன்கள் மாதிரியே தெரியல. அதே போல் இங்கே இருக்க கோவில்களில் உள்ள இருக்கக்கூடிய வடிவமைப்புகளும் சரி, சித்திரங்களும் சரி, அனைத்துமே வித்தியாசமாக இருந்துச்சு. நல்ல ஒரு தரிசனம் வந்து நமக்கு அன்றைக்கி கிடச்சிது. இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கடன் பிரச்சனைகள், நிறைய பணத்து தட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்கள் இங்கே வந்து இந்த நரசிம்மரை வழிபடும் போது அவர்களுக்கு வந்து அந்த பணத்தட்டுப்பாடு கடன் பிரச்சனைகள் எல்லாமே உடனடியாக நிவர்த்தி ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்லப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் மற்ற நரசிம்மர்கள் வந்து ரொம்ப காடு மலையில் இருந்தாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நல்ல ஒரு அலங்காரத்தோட
நிறைய மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து போகிற இடத்துல இருக்கார். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரசிம்மரை தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம். மிகவும் அடர்ந்த காடு இந்த நம்ம நரசிம்மர்களை ரொம்பவும் வந்து ஒதுங்கி, அதாவது மற்ற நரசிம்மர்களை விட இந்த நரசிம்மரை வழிபடுறது தான் ரொம்ப சிரமமான காரியமாக இருந்தது. வயதானவர்கள் கொஞ்சம் முதுகுவலியில் அவதிப்படுவர்கள்லாம் இங்கே கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் தவிர்க்கலாம், கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா வந்து ரொம்பவும் ஹார்டான ஒரு ரோடு, இதை வந்து தனியாக ஒரு ஜீப் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். இது வந்து அந்த காடு தான், இது அந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவும் சிரமமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த கோவிலில் மேலே இருக்கக்கூடிய அந்த நரசிம்மரை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நரசிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு வந்து வந்திருந்தாங்க. நாங்கள் போகிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இந்த கோயில் வந்து மிகவும் வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நரசிம்மர்களுக்கு வந்து இதை நான் இந்த மாதிரி வெட்டுதல் பழி கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் இருக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழி கொடுக்குற அந்த முறைகள்லாம் இருந்துச்சு. ஆடு கோழி இதெல்லாம் வந்து அறுபட்டு அங்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நரசிம்மர் கோவிலில் மட்டும்தான் அது அப்படி இருந்துச்சு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான தூண் ஒன்று வச்சுருக்காங்க. அது ஒரு அதுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பரிகார முறைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா கோழி இதெல்லாம் சேவல்லாம் பலி கொடுக்குறாங்கன்னு, இது மாதிரி சேவல்கள் இங்கே வந்து கட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் இங்கே இருக்க இவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷனாகவே இருக்குது. அங்கே இருக்க ஒரு சில பேர்கிட்ட கேட்டிருந்தோம் என்ன இதுன்னு கேட்கும்போது அவங்க வந்து இந்த நரசிம்மருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு புராண கதைகள் சொல்கிறாங்க. நிறைய தெலுங்கில் சொன்னதுனால சில காரிய விஷயங்கள் புரிஞ்சுது. ஆனால் ட்ரெடிஷனாக பாரம்பரியமாக அது பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் சில ஆடுகள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாவன நரசிம்மர், அந்த கோவில் தான் நம்ம போயிட்டுருந்தோம். இவருக்கு தான் வந்து அந்த விஷயங்கள்லாம் செய்யப்படுது. ஸோ நல்ல கூட்டம் அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம்ன்றதுனால ரொம்பவும் வித்தியாசமான வேண்டுதல்கள்லாம் இருந்துச்சு. அதாவது இந்த நரசிம்மருக்கு எந்த மாதிரி வேண்டுதல் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேண்டுதல் வித்தியாசமாக இருந்துச்சு சொன்ன இல்லையா. என்ன மாதிரி வேண்டுதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆடுகளை வந்து கீழிருந்தே கொண்டு வராங்க. கொண்டு வரும் போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆடு வந்து மண்ணில் நனைய படக்கூடாதுன்றதுக்காக ஒரு வித வகையான ஈர புடவையை வந்து காய வச்சுட்டு அது மேலே வந்து அவங்க இந்த விளக்கு வச்சுட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து நடந்து வர்றாரு. அந்த ஈர புடவை மேலே வந்து அந்த ஆடு நடக்க வச்சு கூட்டிகிட்டே வராங்க. அது எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க வேண்டுதல் கொடுக்க ஆரம்பித்த இடத்துலேருந்து அந்த கோவிலுக்கு மலையேறி வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி அந்த ஈரப்புடவை போட்டு அது மேலே ஆடை நடக்க வச்சு அந்த மேலே விளக்கு வச்சு ஒருத்தர் தூக்கிட்டு வராரு. அந்த ஆடெல்லாம் அது பின்னாடி வச்சு தூக்கிட்டு வராங்க. இது போல் பலி கொடுக்குற ஒரு முறை வந்து இந்த நரசிம்மருக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எங்கேயும் இந்த நரசிம்மருக்கும் அப்படி ஒரு முறையே இல்லை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்த ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அங்கே போயிட்டு இருந்துச்சுனால அந்த கோவிலில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியல. அதனால் ஜன்னல் வழியாக மட்டும் நம்மளை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்ததுனால ஸோ அந்த நரசிம்மரை பார்க்க முடிஞ்சது. இப்படி நம்ம நரசிம்மர்களும் வந்து நம்ம போயிட்டு அங்கே தரிசிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய பல நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகுது அப்படின்றத அங்கே போயிட்டு ரெகுலராக போயிட்டு வரவங்களோட சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ நம்மளும் போயிட்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்க நண்பர்களும் கண்டிப்பாக கோபுலத்துக்கு ஒரு முறை சென்று நம்ம நரசிம்மர்களும் தரிசி வச்சுட்டு வாருங்க. இதை பற்றி தகவல் மேலாம் தெரிஞ்சதுங்க கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், சிவாய நமன்.